இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டான ஒரு கார சட்னி எப்படி செய்யணும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ பாத்தீங்கன்னா 20 பல்லு பொடி வெங்காயம், இது பாத்தீங்கன்னா 20 தான் எடுத்துக்கோங்க. இவ்வளவு வரிசையா அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு வெங்காயத்தை ஊசிட்டு அதை ரெண்டு அப்படி கட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம எல்லா வெங்காயத்தையும் பொடி வெங்காயத்தையும் கட் பண்ணதுனால நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 பல்லு வெள்ளைப்பூடு, ரெண்டுமே சேம் அளவு தான். இதுவும் அதே மாதிரி நம்ம தோல் நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம். நிறைய வந்திருக்கு. குட்டியா ஒரே ஒரு தக்காளி, 8 to 10 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்காக நம்ம ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பேன் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பூடை ஆட் பண்ணிக்கலாம். பூடு பார்த்தீங்கன்னா நல்லா சவக்குற அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் வெள்ளைப்பூடு வதக்கி எடுக்கிறது வந்து ஒரு அற்புதமாக. ஸோ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ வெங்காயமும் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு மாதிரியே. கருகக்கூடாது, கருகுனா நம்ம டிஷ்ஷோட டேஸ்ட்டு போயிடும். அதனால ஸ்லிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ் செய்யும்போது நீங்களும் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. வெங்காயமும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் வெள்ளைப்பூடு மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இது லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் சுருங்கி இருக்கு, கொஞ்சம் நல்லா சுருங்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து அப்படி. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இம்யூனிட்டி பவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல இம்யூனிட்டி கொடுக்கக்கூடியது நம்மளோட டிஷ்ஷுக்கு. டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கூடிடாமல் நிதானமும் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம திருப்பியும் ஃப்ரை பண்ணி விடலாம். மிளகாய் வத்தல், தக்காளி, கருவேப்பிலை, அதனால தான் டக்குன்னு உப்பு போட்டு லைட்டாக ஃப்ரை ஆகணும் அப்படின் போட்டோம். ஸோ உப்பு போட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உப்பு போட்டோன்னா நம்ம தக்காளி, மிளகாய் வத்தல், கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆச்சு. இப்போ அதோடு சேர்ந்து லைட்டாக ப்ரௌனிஷான நம்மளோட பொடி வெங்காயமும். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆறிட்டு நம்ம ஒரு மிக்சர் எடுத்துருக்கோம். இதில் நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சரில் ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் தண்ணி விடாமல் இதை நீங்கள் அரைக்கணும். ஸோ அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சட்னி சூப்பராக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். ஏன் தண்ணி விடாமல் அரைக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா தண்ணி விட்டு அரைச்சா நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. ஸோ நம்ம தண்ணி விட்டு அரைச்சோம்னா உடனே கால் படுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா திருப்பி தாளிக்க வேணாம். ஏன்னா நம்ம 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம், அதனால தாளிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த சட்னி மட்டும் இங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். பூண்டோட டேஸ்ட் வந்து முன்னாடி நிற்கும். நம்மளோட பூண்டுக்காக டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு வெறுமனையே. ஸோ இப்போ நம்ம தோசை விட போகிறோம். எதுக்காகனா இந்த தோசை விட்டு நம்மளோட சட்னி எப்படி இருக்குன்னு செம்மையாக டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இது பார்த்தீங்கன்னா பட்டாணி மாவு தோசை, அதை தான் நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நார்மல் தோசை மாவு இருந்தாலும் அதையும் நீங்கள் விட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டும் சாப்பிட்லாம், இன்னொன்றும் செய்யலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு பூண்டு, அதை அப்படியே நம்ம தோசை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். அதனால தோசை அப்படின்னு கேட்டிங்கன்னா பூண்டு, பட்டாணி தோசை. நீங்கள் நார்மலாக விட்டிங்கன்னா அது பூண்டு தோசை ஆயிரும். ஸோ இப்போ நம்ம எண்ணெய் விட்டுருக்கோமோ அது எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் பூண்டு சட்னி நம்ம போட்டுக்கலாம் தோசையில். 1லேருந்து நீங்கள் 2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லா ஸ்பெருக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதோடு சேர்ந்து நம்மளோட தோசை நல்லா வெந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சைடும் நல்லா வெந்த மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம கடையில் உள்ள ஸ்பெஷல் தோசை மாதிரி இதுக்காக நம்மளால் ரோல் பண்ணியிருக்கோம். நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அப்படியே 1 மினிட் வேகட்டும். ஸோ அவ்வளோதான், நம்ம கல்லேருந்து
இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பூண்டு சட்னியும் ஆல்ரெடி இதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கோம். செம்மையா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட்டாணி தோசையில இந்த மாதிரி நீங்க பூண்டு சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதும் ஒரு டேஸ்ட், இல்லைன்னா வெறுமனா பட்டாணி தோசையை விட்டுட்டு அப்படி தொட்டு சாப்பிட்றதும் ஒரு டேஸ்ட். நான் நார்மல் தோசைக்கு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னாலும் அது ஒரு டேஸ்ட், இல்ல வெறுமனா தொட்டு சாப்பிட்றேன் நார்மல் தோசைனாலும் அதுவும் டேஸ்டா தான் இருக்கும். சோ நீங்க பட்டாணி தோசையோட நம்ம பூண்டு சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுங்களா தொட்டு சாப்பிடுங்களா, நான் நார்மல் தோசையோட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுங்க தொட்டு சாப்பிடுங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. பட்டாணி தோசையா அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நான் ஐவிடல் லிங்க் கொடுக்குறேன். நான் சேனலுக்கு போய் பாத்தீங்கன்னா நம்ம பட்டாணி தோசை ஆல்ரெடி போட்டிருக்கேன், அப்படி நீங்க பாத்துக்கோங்க. சோ எப்படினாலும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதிலாக விலைக்கு எனக்கு மறந்துடாதீங்க. நாங்கள் நெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன் பா.